வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலைசிஸ் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு பைக்கான டார்கெட் இருக்குது. நம்ம ஏம் பண்ணது இந்த 18600 ரேஞ்ச் வரைக்குமே மூவ் ஆகலாம். பட் பை வந்து ட்ரை பண்ண வேண்டாம், ஸ்ட்ராங்கர் கிடையாது. மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஏரியாவில் இருக்குது, சப்ளை ஜோன் கிட்டே இருக்குது. நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கேரக்டர் சேஞ்ச் நடந்தால் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதா வியூவாக இருந்துச்சு. இந்த பை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு செல்லுக்கான டார்கெட்டும் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு. நம்ம ஏம் பண்ண டிமாண்ட் ஜோன் வரைக்குமே நியர் மோரலஸ் பக்கத்தில் வந்துச்சு, பட் வந்து மிட்டிகேட் பண்ணலை. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் நடக்கும்போது நான் டெலகிராமில் சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோடய சார்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறக்கு டெலகிராம் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பையிங்க்கு வந்து 16600 ரேஞ்ச் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இம்பல்சிவ் வேவுக்கு கரெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த 16600 ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் இந்த பிளாக்கை மிட்டிகேட் பண்ணலை. மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குல்லங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக மிட்டிகேட் ஆகி தான் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இப்போ இப்படி தான் நெக்ஸ்ட்டு மூவ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ட்ராப் ஆகிட்டு ஒரு இம்பல்சிவ் கொடுத்துட்டு எகெயின் அந்த ஜோனை இங்கே இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட்டவே மிட்டிகேட் பண்ணிட்டு தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த 18000 ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஷார்ட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 17300 இந்த 17600 300 பாயிண்ட்ஸ் வந்து பையில் வந்து நம்ம எடுக்க சான்சஸ் இருக்குது. பை சைடில் தான் இருக்கணும். 17600 வந்து பிரேக் பண்ணும் போது 18000 அப்படிங்கிற டார்கெட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே எடுக்கக்கூடிய பையை வந்து அப்படியே ஸ்டாப் லாஸ் போட்டு மூவ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்விங் லோ 16750 தான் வந்து பொசிஷனல் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு. நிஃப்டியோட பை சைடில் நம்ம இருக்கோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 16750 ரேஞ்சை பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசு தான், பட் பொசிஷனல் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட்ஸ் நம்ம வந்து கால் ஸ்ப்ரெட்டோ இல்லை லாங் ஸ்ட்ரெட்டெல்லாம் அந்த மாதிரி எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து நம்மளுக்கு பை சைடில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம பை ட்ரை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம மோரலஸ் டிமாண்ட் கிட்டே வந்து தான் நம்ம பை ட்ரை பண்ணுறோம். இந்த ஜோனை மிட்டிகேட் பண்ணலனாலும் இப்போ இங்கே இந்த ஒரு கீ ஸ்ட்ரக்சர் கிட்டே இருந்து தான் மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம மேலே நல்லா டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஹை 1800 ரேஞ்சஸை பிரேக் பண்ணும்போது 18300-600 ரேஞ்சஸ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 18300 ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோனில் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். இந்த அன்மிடிகேட்டட் ஜோன்லேருந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல 18300 ரேஞ்சஸில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே ஆர்டர் எடுத்துட்டும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனோட நம்ம இன்ட்ராடேயில் வேணால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஒரு பொசிஷனல் செல் அப்படிங்கிறது 18300 ரேஞ்சஸ்லேருந்து ட்ரை பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு 1000 பாயிண்ட் டார்கெட்டை வந்து நம்ம எய்ம் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லில் வந்து இருக்கக்கூடாது, பையில் இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருந்தாலே போதும். நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் இந்த வீக் வந்து நம்ம கெயின் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான். நம்ம இப்போ இந்த இம்பல்சிவ் வேவுக்கு கரெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பட் நம்மளோட டிமாண்ட் ஜோனை வந்து மிட்டிகேட் பண்ணலை. இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் வந்து கீ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கீ ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் கூட மார்க்கெட் வரல. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ எகெயின் இந்த ஜோனை மிட்டிகேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு செல்லுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 41000 ரேஞ்சஸில் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங்
இப்படி கீழே வந்து இப்படி மேலே மூவ் ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,800 வரைக்குமே மேலே மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி மேலே போகிற மாதிரியே பேங்க் நிஃப்டியும் மேலே போயிட்டு நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த 41,000 கிட்ட ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பை சைடில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 1,000 to 1,500 பாயிண்ட் வந்து நம்ம பை சைடில் கெயின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம இப்போ பை சைடில் மட்டுமே இருக்கிறது பெஸ்ட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இப்போ இந்த வீக் வந்து கீழே இறங்கிறங்க நம்ம பையை மட்டும் அக்யூமுலேட் பண்ணால் போதும். ஸ்ட்ராங் செல் அப்படிங்கிறது வந்து நிஃப்டியில் 17,600 ரேஞ்ச் அண்ட் பேங்க் நிஃப்டியில் 14,500 ரேஞ்சஸில் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம செல் போனால் போதும். அது வரைக்கும் நம்மளுக்கு பையில் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடேயில் வந்து நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு எந்த லெவல் சஸ்டெயின் ஆகுது எல்லாமே நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன டிப் கிடைக்கும் போது பை பண்ணலாம். அப்படியே பிரேக் அவுட் பையாக மேலே ஹைக்கு மேலேயே பை பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு லோ கிடைக்கும் போது நம்ம வந்து பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து டியூஸ்டே இப்போ இங்கே கிரியேட் பண்ண இங்கே ஒரு லோ, இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் மூவ் ஆகி வரும்போது நம்ம வந்து பைக்கு ட்ரை பண்ணி மேலே டார்கெட் எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூஸ்டேவோட லோ இப்போ இந்த ரேஞ்சஸில் வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணிட்டு மேலே 600 வரைக்குமே எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கான ஓப்பனிங் வந்து நம்ம கேண்டில்ஸை பார்த்துட்டு நம்ம பைக் ட்ரை பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வர வாரத்தில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு பையில் இருக்கலாம். செல்லுக்கான பிளேசஸும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் அங்கேயும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.